அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை முதலில் சமர்ப்பிக்கிறேன். நான் உங்களிடம் இன்று பேச உள்ள தலைப்பு, நமது வாழ்வின் இன்ப துன்பங்களில் அதிகம் பங்கெடுப்பவர்கள் நமது உறவினர்களே. எனது பெயர் கிரிவாசன். எனக்கு தற்போது 10 வயது ஆகிறது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த 10 வருடங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை அவையோர் முன் வைக்க இருக்கிறேன். எனக்கு சிறு காய்ச்சல் ஏற்பட்டாலும் சரி, சிறு தலைவலி ஏற்பட்டாலும் சரி, முதலில் எனக்கு வந்த ஆறுதல் கொடுப்பவர்களும் தைரியம் கொடுப்பவர்களும் எனது குடும்ப உறவுகளே. என்னதான் நானும் எனது தங்கையும் சண்டை போட்டாலும் முதலில் எனக்கு வந்த ஆறுதல் சொல்வதும் என்னுடன் விளையாடுவதும் எனது சகோதரியே. எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்ற சொல்லித்தருவதும் எனது தாத்தா பாட்டிகளும் பெற்றோர்களுமே. அதற்காக நான் எனது பள்ளி தோழர் தொழிலில் எனக்கு ஆறுதலாக இல்லை என்றோ என்னுடன் விளையாடுவது இல்லை என்றோ சொல்ல மாட்டேன். அதிகமாக என் வாழ்வின் இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பது என்றால் அது எனது உறவுகளே. தாத்தா பாட்டிகள், மாமன்கள், அத்தைகள், மச்சான்கள் மற்றும் பெற்றோர்கள் என சொல்ல வருகிறேன். என்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, என்னுடைய உறவுகளுடன் கலந்து நேர்ந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். அவையெல்லாம் என் வாழ்வில் நான் கற்ற பாடங்கள். பெரியவர்களிடம் எப்படி பழகுவது, எப்படி பேசுவது, உபசரிப்பது ஆகியவை நான் அனுபவித்து கற்ற பாடங்கள். நான் பள்ளியில் எனது நண்பர்களுடன் விளையாடி பொழுதை கழித்த போது கிடைக்கும் சந்தோஷத்தை விட எனது உற்றார் உறவினர்களுடன் இருக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியும் படிப்பும் ஈடு இணையற்றது. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து, நமது வாழ்வின் இன்ப துன்பங்களில் அதிகம் பங்கெடுப்பவர்கள் நமது உறவுகளே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.